நான் என்னைக்கு என் ஸ்டுடியோக்குள்ள போனாலும் என் தம்பியா போட்டோ மேல இருக்கும். தம்பியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி கூட போவேன். நன்றி மறக்க கூடாது. மெட்ராஸ்க்கு பின் மெட்ராஸ்க்கு முன் அப்படிதான் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சது. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என் தம்பியா. இன்னைக்கு எல்லா மொழியிலும் படம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு போறாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நடிக்கணும் நடிக்கணும் அவ்வளவுதான். அந்த ஆர்வம் மட்டும் தான் இருந்தது. தம்பியா முதல் முதல்ல கூப்பிட்டு சொன்னாங்க, ஏன்னா நல்லதான் நடிக்கிற பெரிய படத்தில் பண்ணேன், ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னா, தம்பி சொன்ன வார்த்தை அது உண்மையாச்சு. மெட்ராஸ்ல பெருமாள் ஒரு கதாபாத்திரம் என்னை வில்லனாக்குச்சு. எனக்கு நிறைய படங்களை வில்லனா பண்றேன். அது முக்கியமான காரணம் என் தம்பியா. அதை நான் வாழ்நாள் மறைக்க மாட்டேன். நான் என்னைக்கு என் ஸ்டுடியோக்குள்ள போனாலும் என் தம்பியா போட்டோ மேல இருக்கும். தம்பியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி கூட போவேன். தம்பியா நாளைக்கு ஒரு பெரிய ஆஸ்கார் அவார்டு வாங்குவேன். வாங்கி நின்னாலும் தம்பியா நான் கோபியா வேணா இந்த படத்தில் நின்று போ அப்படின்னா நின்று போவேன். அங்கே கேட்கவே மாட்டேன். ஏன்னா இந்த வாழ்க்கை அவன் கொடுத்த வாழ்க்கை, தம்பி கொடுத்த வாழ்க்கை. இந்த காலம் புள்ள அந்த தம்பிக்கு நான் என்ன வேணா பண்ணலாம், நான் எங்க வேணா சொல்லலாம், பெரிய மேடை காத்துட்டு இருக்கு. அந்த மேடையிலேயே என் தம்பியை பத்தி கண்டிப்பா சொல்றேன், அது நடக்கும். இந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாத வாழ்க்கை இல்லைங்க, பெரிய அர்த்தத்தை கொடுத்துருக்கேன் தம்பியா. தம்பிக்கு காலம் ஃபுல்லா நான் கடமைப்பட்டிருக்கேன்.